இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயமான தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோவில்களிலுமே ஏதாவது ஒரு அதிசயமானது இருந்துட்டு தான் இருக்கும். அதிசயம்னு சொல்கிறத விட ரகசியமானது ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ரகசியம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த கடவுளுடைய அதிசயம் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சிவன் கோவிலில் நடக்கிற அதிசயத்தை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது சிவனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய அபிஷேகங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம், மஞ்சள் குங்குமம், பன்னீர், பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீயக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எண்ணெய் குளியல், இந்த மாதிரி பல அபிஷேகங்களை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இவ்வளோ, ஏன் சாப்பாடு அபிஷேகம் கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்படி பல அபிஷேகங்களை வந்து நாம் வந்து பார்த்துருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். ஆனால் ஒரு சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த அபிஷேகங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அபிஷேகம் செய்யப்படுமா? அந்த அபிஷேகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுடு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் வந்து செய்யப்படுமா? சுட சுட வந்து தண்ணி வந்து ஊற்றி சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுமா? இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க, பல வருடங்களாக இந்த அபிஷேகமானது செய்யப்படுதான். இந்த அபிஷேகம் செய்யப்படும் போது சிவனை பார்ப்பதற்கு அப்படியே பயங்கரமாக இருக்குமா? ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த அபிஷேகமானது செய்யப்படுது என்று சொல்லப்படுது. அதே போல் சிவபெருமானுக்கு அந்த தினசரி அந்த வெந்நீர் அதாவது சுடுத்தண்ணீர் அபிஷேகம் நிகழுங்கின்ற அந்த அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே வந்து நம்ப முடியாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு என்று சொல்லப்படுது. உண்மையாலுமே இது கேட்குறதுக்கு வந்து நம்ப முடியலல்ல, ஆனால் இது உண்மையாலுமே நடக்குது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அதிசயமான ரகசியமானது ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு என்று சொல்லப்படுது. ஸோ அப்படி சுடுத்தண்ணியை ஊற்றியுடன் சிவபெருமானுடைய மேனி எந்தளவுக்கு இருக்கும், அதே போல் இப்படியே பண்ணப்படுது, அதே போல் இது எங்கு பண்ணப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலான ஒரு ஆன்மீக வீடியோவை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆன்மீக தாள்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த அதிசயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, வந்து இந்த அதிசயம் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, டெய்லி வந்து இதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வந்து சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய உச்சந்தலை வந்து எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய உச்சந்தலையில் சொட்டு சொட்டுன்னு ஒரு நீர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லா சிவன் கோவில்களிலுமே வந்து இந்த அதிசயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்படி இருக்கிற இந்த ஒரு இதில் வந்து எப்படி சிவபெருமானுக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே எழும். ஆனால் இந்த ஒரு சிவன் கோவிலில் மட்டும் இந்த மாதிரி ஒரு வெந்நீர் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுது என்று சொல்லப்படுது. ஸோ இது செய்யப்படுவதற்கான காரணம் அந்த சிவபெருமான் தான் என்றும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உண்மை, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த சுவாரஸ்யமான அதிசயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பொன்மலைநாதர் கோவிலில் தான் நடக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. இந்த கோவிலுடைய இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கனககிரீஸ்வரர் கோவில். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடல் மட்டத்திலிருந்து 500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசால் இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கு. அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 15ஆம் நூற்றாண்டில் வந்து விஜயநகர பேரரசால் இந்த கோவிலானது விரிவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தமிழகத்தில் திருவண்ணாமலையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ள பகுதியின் பெயர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெய்வீகபுரம். இந்த கோவில் அமைந்துள்ள மலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கனகசலம் அல்லது பொன்மலை. ஸோ இந்த ஒரு கோவில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற சிவன் வந்து வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுற அதிசயமானது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு என்று சொல்லப்படுது. ஸோ இங்கு வீட்டிற்கக்கூடிய மூலவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுயம்புவாக தோன்றினவர். இந்த கோவில் குறித்து சொல்லப்படும் வரலாறு ரகசியங்கள் பல இருக்குது. அதில் மெயினாக வந்து இந்த ஒரு வரலாறு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த வரலாறுனால் மட்டும்தான் வந்து சிவபெருமானுக்கு இந்த வெந்நீர் அபிஷேகமானது தினசரி செய்யப்படுது. ஸோ முதல்ல அது என்ன அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கோவில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு
ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்ந்து வந்தவர் இருளா. ஸோ இவர் வந்து ஒரு பேட்டக்காரர். இவர் வந்து வேர்களை பறிப்பதற்காக கோடாரியோட உதவியோட பூமியை வந்து தோண்டிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவருடைய கோடாரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பூமியின் அடியில் சுயம்புவாக இருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டிருக்கு. ஸோ சிவலிங்கத்தின் மீது பட்ட உடனே சிவலிங்கத்திலிருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன காயமும் ஏற்பட்டிருக்கு. அவர் உடனே என்னடா இது ரத்தமும் வருது என்னானதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த நோண்டும் போது சிவபெருமானுடைய சிலை இருந்திருக்கு. சிவபெருமானுடைய சிலையை பார்த்துட்டு அந்த காயத்தை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே வந்து குழம்பி போய் நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேடன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அன்று இரவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய கனவில் வந்து சிவபெருமான் வந்து சுயம்புவாக தோன்றியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து உணர்ந்த உடனே அந்த வேடன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதே இடத்துல தோன்றணும் அதே இடத்துல சிவபெருமானை வந்து வச்சு பூஜை செஞ்சுருக்கிறாரு. அவர் பூஜை செய்யும் போது சிவபெருமானுடைய அந்த காயம் வந்து அவருடைய கண்ணில் வந்து பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா வெந்நீரில் வந்து அபிஷேகம் செஞ்சுருக்கிறாரு. அபிஷேகம் செய்ய செய்ய அந்த காயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறியிருக்கு. ஸோ அதன் அடிப்படையிலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்று வரைக்கும் இந்த கோவிலில் வந்து வெந்நீர் அபிஷேகமானது செய்யப்படுது. 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய மர்மங்களும் ரகசியங்களும் உள்ளடக்கியிருக்கிறது என்று சொல்லப்படுது. அதே போல் இந்த வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படும் போது சிவனுடைய அந்த சிலையுடைய முகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறிய மாற்றம் ஒவ்வொரு முறையுமே ஏற்படுமா. இதை பார்க்கும் போது சிவபெருமானை பார்க்குற மாதிரி இருக்குது என்று சொல்லப்படுது. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லப்படுது. இந்த வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படும் போது சிவபெருமானுடைய காயம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வந்துட்டுருக்கதாகவும் சொல்லப்படுது. 1000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஆறாமல் இருக்கிறதுனாலேயே இந்த வெந்நீர் அபிஷேகம் மெயினாக செய்யப்படுது என்று சொல்லப்படுது. உண்மையாலுமே இது கேட்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குல்ல, ஆனால் இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கோவிலில் நடக்கிற ஒரு அதிசயம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள். இங்கே இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த அதிசயத்தை வந்து உங்களோட கண்களில் வந்து உணர முடியும். அதே போல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கருவறையில் 2 சிவலிங்கம் இருக்கும். பொதுவாக ஒரு கருவறையில் 1 சிவலிங்கம் தான் இருக்கும், ஆனால் இந்த கோவிலில் மட்டும் 2 சிவலிங்கம் இருக்கும். ஒன்று சுயம்பு, இன்னொன்று வந்து வச்சது. இது யார் வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதுவும் ஒரு மன்னன் தான் வச்சுருக்கிறாரு. ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பல்லவ மன்னன் வந்து இந்த கோவிலை வந்து கடந்து போயிருக்கிறாரு. அப்போ கடந்து போகும்போது அவர் போருக்கு போயிருக்கிறாரு. ஸோ அப்போது இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமான்கிட்ட வேண்டியிருக்கிறாரு, இந்த பொருளை நான் வெற்றி பெற்றுட்ட பின்னாடி ஒரு சிவலிங்கத்தை வச்சு உனக்கு கோவில் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்கிறாரு. அதன்படியே அவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பொருளை வெற்றி பெற்றுக்கிறாரு. வெற்றி பெற்ற உடனே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காசியிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து வரவழைச்சிருக்கிறாரு. வரவழைச்சு அதையே வந்து இந்த சுயம்புவாக தோன்றியதில் இந்த இடத்துலையே வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு சிவபெருமானையும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கோவிலில் வந்து 2 சிவலிங்கங்கள் கருவறையில் இருக்குது. ஸோ இந்த 2 லிங்கங்களுக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெந்நீர் அபிஷேகம் மட்டுமே இன்றளவும் செய்யப்பட்டுட்டு வருது. அதே போல் இந்த மலையை வந்து ஏறுவதற்கு 365 படிக்கட்டுகள் இருக்குது. ஒரு வருடத்தோட நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 365. அதன் அடிப்படையில் குறிப்பதாகவே இந்த மலையில் இந்த படிக்கட்டுகள் ஆனது வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்குது என்று சொல்லப்படுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. தெரிஞ்ச நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக பல்வேறு வகையான அதிசயங்கள் பல்வேறு வகையான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கோவில்களிலுமே இருந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோவிலெலாம் சொல்லலாம். அந்த கோவிலுடைய கோபுரம் எப்படி கட்டப்பட்டது, அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதிசயத்தை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாகவும் இருக்கும். ஸோ இப்படி எல்லா கோவில்களிலுமே ஏதாவது ஒரு அதிசயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சிவன் கோவிலில் இந்த வெந்நீர் அபிஷேகமானது செய்யப்படுது. ஸோ இதுவும் வந்து சிவபெருமான் நடத்திய ஒரு திருவிளையாடல் என்று கூட வச்சுக்கலாம். சிவபெருமானே முதன்மையான கடவுள் என்று சொல்லப்படுது. ஸோ அவருடைய அதிசயத்தை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவில் பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்க எல்லோரும் இது போல் ஒரு சிவபெருமான் கோவில் இருக்குது, இங்கே இந்த அதிசயம் நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்.
இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக நான் ஷேர் பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும், அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இந்த வீடியோ இருந்திருக்கும். எனிவேஸ் இந்த சிவன் கோவிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், போய் பாருங்கள், சிவபெருமானுடைய அதிசயத்தை உணருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த சுவாரஸ்யமான இந்த சிவபெருமானுடைய தளத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்துக்கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.